$300 மில்லியன் கோரும் அமைச்சர். புதுவரிடத்தில் அமைச்சரவையில் மாற்றம், சில அமைச்சுகளில் திருத்தம். நாடு மீண்டும் முடக்கப்படுமா? சுகாதார அமைச்சர் கூறிய பதில். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கரைக்கு வராத எரிவாயு கப்பல்கள். மக்களின் உயிர்களை பணியம் வைத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு. மாங்குளத்தில் கணவனை கொடூரமாக கொன்ற பெண் வழங்கிய பகீர் வாக்குமூலம். நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய தனது அமைச்சுக்கு ஒரு மாதத்திற்கு $100 மில்லியன் தேவைப்படுவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார். அரிசி, சீனி, மிளகாய், கிழங்கு, வெங்காயம், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய இந்த பணம் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரச திரைசேரியில் போதுமான டாலர்கள் கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் அரசாங்கம் நட்பு நாடுகளிடம் டாலர்களை கடனாக பெற தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளிலும் கடனை பெறுவது குறித்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. அத்துடன் இந்தியாவுக்கு இலங்கைக்கு $400 மில்லியன் வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள சில அமைச்சுகளில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்புகள் தகவல் தெரிவிக்கின்றன. இதன்போது சில முக்கிய அமைச்சு பொறுப்புகளிலும் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களை துரிதப்படுத்தவும் புதிய உத்வேகத்துடன் புதிய ஆண்டில் பணிகளை ஆரம்பிக்கவும் அரசாங்கம் எண்ணியுள்ளது. இதன் காரணமாக இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எவ்வாறாயினும் மற்றொரு அமைச்சரவை மாற்றத்திற்கு பதிலாக அரசு உயர் அதிகாரிகள் பதவிகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்ற யோசனையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்க வேண்டிய தேவையில்லை என சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் தொற்றாளர்களில் வெளிநாட்டு பிரஜை தவிர ஏனைய இலங்கையர்கள் குணமடைந்துள்ளனர். அத்தோடு ஒமிக்ரான் தொற்று அடையாளம் காணப்பட்ட வெளிநாட்டு பிரஜை சென்ற இடங்கள் தொடர்பான சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாட்டை மீண்டும் முடக்கிவிட வேண்டிய தேவை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கடற்பரப்பில் தற்போது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு குறித்த கடற்பரப்பில் ஏற்கனவே மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எரிவாயுவை ஏற்றி வந்த 2 கப்பல்கள் இன்னமும் கெரவலப்பிட்டியவை அண்மித்த கடற்பரப்பில் நாங்குரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிவாயு கையிருப்பில் இல்லாததால் ஒரு வாரமாக லிக்ட்ரோ நிறுவனம் சந்தைக்கு எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கவில்லை. இந்நிலையில் சந்தைக்கு வலிமையாக விநியோகித்த எரிவாயுவில் 25% குறைவாகவே அந்த நிறுவனம் தற்போது விநியோகித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த தினங்களில் தரமற்ற எரிவாயு நிரப்பப்பட்ட கப்பல்கள் 2 நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், தரமற்ற எரிவாயுவை இறக்குமதி செய்து சந்தைக்கு விநியோகிக்க வேண்டாம் என தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிவித்திருந்த போதிலும் குறித்த எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். லுணுக்கம் வெரஹர பெரலஹெல பகுதியிலுள்ள வீடொன்றில் எரிவாயு சிலிண்டர் ஒன்று வெடிப்புக்குள்ளாகி ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் கணவனை கள்ளக்காதலனுடன் இணைந்து அடித்துக் கொன்றதாக மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி மாங்குளம் செல்வபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் உயிரிழந்துள்ளமை தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் மனைவியை கைது செய்துள்ளனர். மேலும் கைதான
மனைவி விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதம் 100 மில்லியன் டாலர்களை கோரும் அமைச்சர். புதுவரிடத்தில் அமைச்சரவையில் மாற்றம், சில அமைச்சுகளில் திருத்தம். நாடு மீண்டும் முடக்கப்படுமா? சுகாதார அமைச்சர் கூறிய பதில். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கரைக்கு வராத எரிவாயு கப்பல்கள். மக்களின் உயிர்களை பணியம் வைத்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு. மாங்குளத்தில் கணவனை கொடூரமாக கொன்ற பெண் வழங்கிய பகீர் வாக்குமூலம்.